உனக்கு மக்கள் இந்த வீடியோ இல்லாமல் எல்ஸ் பாரடைஸ் எபிசோட் 9 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்களை பற்றி சென்டா சொல்கிறாரு. ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் புதுசாக தெரிஞ்சிக்க போது முன்னாடியோட குழப்பம் ரொம்பவே அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. இங்கே நடக்கிறதுக்கும் நம்ம நிஜ உலகத்தில் கேள்விப்பட்டதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. எல்லாமே தலைக்கீழே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதனால ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர வரைக்கும் எக்ஸிலர் இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கதா நம்மளுக்கு நல்லது. இந்த காட்டோட நடுப்பகுதியில் எக்ஸிலர் இருக்கதா அந்த மரம் சொல்லிச்சு. ஆனால் டென்ஷன்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறது நம்மளோட உயிருக்கே பெரிய ஆபத்து. கபி மாரு அண்ட் சென்டா ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி காட்ஸோட டியூட்டியில் இருக்காங்க. சென்டா பைபிளில் கண்ணை சேர்ந்து கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறமா எக்ஸிலர் இருக்க இடத்துக்கு நம்ம கபி மாரு நைஸாக கிளம்பிட்டான். அந்த இடத்துக்கு நான் தனியாக போகிறது ரொம்பவே ஆபத்துன்னு சென்டா சொல்லியிருக்கா. இருந்தாலும் இந்த ஐலாண்டுக்கு நான் ஒன்று டூருக்காக வரல, என்னோடய உயிரை பணியை வச்சு தான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். எப்படி பார்த்தாலும் கடைசியில் இந்த ஆபத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு எக்ஸிலேயர் இருக்க இடத்துக்கு அவன் மட்டும் தனியாக போகிறான். நம்ம கபிமாறு காட்டோட நடுப்பகுதிக்கிட்ட வரப்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மரங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. காரணம் எல்லாமே சத்தம் போட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேங்க. இங்கே இருக்கிற மரத்தோட உருவம்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே மனுஷ மாதிரி இருக்குது. ஆல்சோ இதுங்க ப்ரே பண்ணுதுன்னா கண்டிப்பாக டென்ஷன் இந்த இடத்துல இருக்கணும், அவங்களுக்காக தான் ப்ரே பண்ணணும். கபி மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருக்க போது அந்த மரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய செவரை பார்க்குறான். ஸோ கண்டிப்பாக இதுதான் ஓரையாக இருக்கணும். இதை தாண்டி உள்ளே போனால் எக்ஸிலரை என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்னு பார்க்க போது அந்த இடத்துக்கு ஒரு டென்ஷன் வந்துடுது. போன எபிசோடில் நம்ம டென்ஸாவாக போட்டு தள்ளினது இந்த மான்ஸ்டர் தான். இதை பார்த்த உடனே கபிமாருக்கு விஷயம் புரியுது, இது சாதாரணமான மனுஷன் கிடையாது, வேற ஏதோ ஒன்றுன்னு. நம்ம கபிமாரு கூட சண்டை போட வேணான்னு டென்ஷன் பார்க்குது. ஆல்ரெடி இன்றைக்கி நான் சண்டை போட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கிறேன், ஸோ பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடுன்னு. ஆனால் கபிமாரு இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்கிறான். மனுஷங்களை நீ தான் எக்ஸிலராக மாத்திரியான்னு கேட்க உடனே அந்த பைபுள்ள நம்ம கபிமாரும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. இவனும் பதிலடி கொடுத்து அதோட லெஃப்ட் கையை உடச்சிட்றான். நெக்ஸ்ட் ஏரில் ஜம்ப் பண்ணி வாயிலே ஒரு உத கொடுத்ததும் கழுத்து சுருண்டுக்குச்சு. ஆனால் அடுத்த செகண்டே அந்த கழுத்தை பைபிள் அசால்ட்டாக சரி பண்ணிட்டான். இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண மான்ஸ்டர் கூட கம்பேர் பண்ண போது இது ரொம்பவே வித்தியாசமானதுன்னு நம்ம கபிமாருக்கு புரியுது. நெக்ஸ்ட் கபிமாரு அட்டாக் பண்ண பார்க்க போது அவன் எஸ்கேப் ஆகிறான். அந்த தரையை அசால்ட்டாக உடச்சிடுது. இதோட உருவத்துக்கு மீன சக்தி இருக்குது, ஆல்சோ இமோர்டாலிட்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு டென்ஷன் தான். நெக்ஸ்ட் கபிமாரு தரையில் கை வச்சு அவனோட உடம்பை சுற்றி அதோட வாயிலே நாலு உத கொடுக்குறான். ஆல்சோ கரெக்டாக அவனோட ஃபயர் பவர் ஆக்டிவேட் பண்ணி அதை டோட்டலாக எரிச்சிட்றான். அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சிடுச்சு. நம்ம உள்ளே போகலான்னு பார்க்க போது எரிஞ்ச அந்த பைபிள் நம்ம கபிமாரோட வயிற்றுலே ஒரு பஞ்சு கொடுக்குது. இப்போ அதோட உருவத்தை ஒரு பையனாக மாற்றிடுச்சு. நீ டென்ஷனானு நம்ம கபிமாரு கேட்க பதிலுக்கு நம்ம கபிமாரை பார்த்து நீ மனுஷனானு கேட்குது. இப்போ ரெண்டு பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கபிமாரோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுத்துடுச்சு. அந்த நேரத்தில் அதோட லெஃப்ட் கையை தனியாக பிரித்து எடுத்துட்டான். இன்றைக்கி மதியானம் கூட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் கூட சண்டை போட்டேன். அவனோட பேர் டென்ஸா, பட் அவன் கூட கம்பேர் பண்ண போது நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க. உன்ன மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் கூட நான் சண்டை போட்டு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கபிமாரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அவனை பிடிச்சி உயிரோட கொண்டு போய் அவனோட சக்தி எடுத்துக்கலான்னு பார்க்குது. நெக்ஸ்ட் இந்த டென்ஷனை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு நினச்சிட்டு கபிமாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போது அதோட வயிற்றில் ஒரு உத கொடுக்குறான். அதுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்படுது. இது வரைக்கும் பண்ண அட்டாக்கோட கம்பேர் பண்ண போது இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அடி வாங்கினதும் அந்த டென்ஷன் பையனோட உருவத்துலேருந்து திருப்பி பொண்ணோட உருவத்துக்கு மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கபிமாருக்கு புரியுது. இன்னொரு பக்கம் டென்ஷனும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னை விட்டால் எனக்கு தான் ஆபத்துன்னு இப்போ ஒரு புது விதமான சக்தியை பயன்படுத்துது. அதோட கையெல்லாமே ஜொலிக்க ஆரம்பிக்குது. தூரத்துலேருந்தே நம்ம கபிமாரோட வயிற்றில் அட்டாக் பண்ணிடுது. அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்படுது. ஆல்ரெடி அந்த சின்ன பொண்ணு கூட இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம கபிமாரும் அட்டாக் பண்ணால் இப்போ அந்த மான்ஸ்டர் தொடர்ந்து நம்ம கபிமாரும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் அந்த வழி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து சண்டை போடலான்னு முடிவு எடுத்துட்டான். நான் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்னோடய ஒய்ஃபை திருப்பி மீட் பண்ணுறதுக்காக. அவளை மீட் பண்ணுறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன். என்னோடய உயிரை நான் எத்தனை தடவை வேணால் பணிய வைப்பேன். அவளை திருப்பி ஒரு தடவை பார்த்தாலே போதும். கடவுளை எகுத்து சண்டை போடணுன்னா அதுக்கு நான் தயார். டீமனை எகுத்து சண்டை போடணுன்னா அதுக்கு நான் தயார். இதோட முக்கியமான சக்தியை உடனடியாக அதோட காய் எல்லாத்தையுமே குணமாயிட்டு இருக்கு. அப்படின்னா அது சீக்கிரமாக குணமாகறதுக்குள்ளே அதை அட்டாக் பண்ணி அதை ஒரே அடியாக ஒழிச்சு கட்டணும்னு தொடர்ந்து கேப்பை விடாமல் நிமிஷத்துக்கு 100 பஞ்சு கொடுத்து அட்டாக் பண்ணி அதை சாக அடிக்கிறான். தொடர்ந்து கண்டினியூஸாக பஞ்சு கொடுத்து அடித்து அதோட வாயை கிழிச்சு மூஞ்ச உடச்சி. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான், ஐயா கூட ஈடு கொடுத்து சண்டை போகிறான்னு டென்ஷனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. கபிமாரு அட்டாக்கை தாங்க முடியாமல் அவனோட கை கால் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வயிற்றை இறக்கிறான். போதும், ஓவராக சீன் போட்டு நடிக்காத, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு கபிமாரு சொல்ல அந்த பயபலை இப்போ சந்தோஷமாக சிரிக்குது. இந்த சக்தியை நான் பயன்படுத்த வேணான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மனுஷனை எகுத்து இந்த சக்தியை பயன்படுத்த போகிறேன். இப்போ டென்ஷனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதை சுற்றி எக்கச்சக்கமான பூக்கள் வந்து அதோட உருவமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு விசித்திர வினோதமான மிருகமாக மாறிடுச்சு.
அந்த மான்ஸ்டரோட தலையில பையனோட உருவம் பொண்ணோட உருவம் ரெண்டுமே ஒன்னா கலந்து இருக்க, இருந்தாலும் நம்ம கபிமாரு எப்படி அதை போட்டு தள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க போது அதோட தண்டர் சக்தியை யூஸ் பண்ணி நம்ம கபிமாரும் அட்டாக் பண்ணுது. அங்க இருக்கிற தரை சுக்குனரா உடச்சு நம்ம கபிமாரும் சிக்க வைக்கிது. இருந்தாலும் அவன் தொடர்ந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது திருப்பி எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி கடாசுது. இப்போ கபிமார் அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அவனோட உடம்புல ஆல்ரெடி எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கனால அந்த பவரை இப்போ அவனால் சரியாக ஆக்டிவேட் பண்ண முடியல. உடம்பு ஃபுல்லாக பயங்கரமான வலி, ஒரு பெரிய கெட்ட கனவுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த ஐலாண்டுக்கு வந்ததுலேருந்து நான் பல விசித்திரமான விஷயங்களை பார்த்துட்ருக்கேன். இங்கே நான் பார்த்த விஷயத்த வெளில சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கணும், என்னாலே நம்ப முடியல, ஏதோ வேறு ஒரு உலகத்துக்கே வந்த மாதிரி தோணுது. ஒருவேளை நான் கனவுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனான கபிமாரி நினச்சிக்கிட்டே இருக்க போது இப்போ தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறேன். அவனுக்கு பக்கத்தில் அவனோட ஒய்ஃப் உட்காந்துருக்கா. தூக்கத்தில் நீங்கள் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க, ஒருவேளை ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும் போல இருக்கு, இந்த காஃபியை குடிங்கன்னு ஒன்று கொடுக்குறா. இப்போ கபிமாரு அவனோட ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். இங்கே நடக்கிறதுலாம் கனவு கிடையாது, உண்மை எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் கனவுல உன்னை மீட் பண்ண நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஓகிட்டு திரும்பி வரணும் தான் நான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். ஆனால் ஓகிட்டு திரும்பி வர முடியும்னு எனக்கு இப்போ தோணலை. நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று பாக்கி இருக்குன்னா, அவனோட கனவுக்குள்ளேருந்து இப்போ வெளில வந்துட்டான், அந்த மான்ஸ்டரோட புடியில் மாட்டிக்கிட்டான். நம்ம கபிமாரு நசுக்கி அவனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது திடீர்னு அதோட கை எல்லாத்தையுமே பிச்சு கடாசி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். கபிமாருக்கு அவனோட சீஃப் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தவனை ஃபேஸ் பண்ணிவிட்டு உன்னோட சாவு உறுதியாயிடுச்சுன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு டேமேஜ் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி அதுக்கான ட்ரைனிங்லாம் நான் உனக்கு பக்காவாக கொடுத்துட்டேன். உன்னோட உயிர் பெரிய டேமேஜ் வரப்போது உனக்கே தெரியாமல் உன்னோட முழு சக்தி வெளில கொண்டு வந்து நீ சண்டை போடுவ, ஓ கூட சேர்த்து அவனை கொண்டு போயிடுவ. இப்போ கபிமார் அவனோட உடம்புல இருக்க மிச்ச சக்தி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அவனோட ஃபயர் பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த மான்ஸ்டரோட கையை முடிஞ்ச அளவுக்கு எரிக்கிறான். பயபுல அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கபிமாரு இப்போ அசைய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. அவனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து அவளோட சக்தியை பயன்படுத்தி ஒரு ஷீல்டை உருவாக்குறா. அந்த மான்ஸ்டர் எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணி நம்ம கபிமாரோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தரை எல்லாத்தையுமே உடச்சிட்டு அவளை கீழே கொண்டு போய் காப்பாற்றிட்டா. எதுக்காக இந்த குட்டி பொண்ணு கபிமாரோ காப்பாற்றினான்னு டென்ஷனுக்கு பயங்கரமான கோபம். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் ஓராய் இருக்க இடத்துக்கு கபிமாரு போன விஷயத்தை பற்றி சென்ட்ரா சொல்கிறான். நைட்டு நான் தெரியாமல் தூங்கிட்டேன், அந்த நேரமாக பார்த்து எக்ஸிலர் இருக்க இடத்துக்கு அவன் மட்டும் தனியாக போனான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன், பட் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பனி மூட்டமாக இருந்துச்சு. போன டைரக்ஷனை தொலைச்சிட்டேன், திருப்பி வரத்துக்கே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். பரவாயில்ல, நம்ம எல்லாருமே ஒன்றா போய் கபிமாரோ தேடி பார்ப்போன்னு சாகிரி சொல்ல இசுரியா அந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அவன் ஒரு கிரிமினல், நீ ஒரு அசைமோன், எதுக்காக அவன் மேலே உனக்கு தேவையில்லாத அக்கறைன்னு. ஆனால் உங்கள் கூட நான் வரேன்னு மரம் சொல்லுது. காலையிலேருந்து மேயும் காணோம். ஸோ கண்டிப்பாக அவள் கபிமாரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருக்கணும். மேயை கண்டுபிடிக்கிறதுக்காகவாது நான் உங்கள் கூட வரேன், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வரி மரத்துக்கு தெரியுமா, உடனே இசிரியாவும் நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி கிளம்பிட்டா. இப்போ டென்ஷனை பற்றி இசிரியா விசாரிச்சுட்டு இருக்க போது மரம் சொல்லுது, அவங்க தான் இந்த இடத்தோட கடவுள், மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் டென்ஷன் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசுகிறது வழக்கம். பையனாக இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லைனா பொண்ணாக இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட லீடர் அந்த இடத்துக்கு வந்ததும் மனுஷங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில மனுஷங்க வந்தாங்க, பட் இப்போ வந்தவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய சோஷியன் அட்டாக் பண்ணி அதுங்களோட கதையை முடிச்சிட்டாங்க. இப்போ கபிமாரு கூட சண்டை போட்ட டென்ஷனை ஒருத்தவன் அட்டாக் பண்ணுறான். உன்னோட உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வீக்காக இருக்குது, நிறைய டான் சக்தியை நீ பயன்படுத்திட்ட, சாதாரணமான மனுஷங்க கூட சண்டை போட்டு நீ இவ்வளோ டயர்டாயிட்டேன்னு சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. பத்தாததுக்கு ஓ கூட சண்டை போட்ட சில பேர் வேற தப்பிச்சு போயிட்டாங்க, எதுவுமே உன்னால் சரியாக செய்ய முடியாதான்னு திட்டிக்கிட்டே இருக்க போது இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு லீடர் அவனை தடுக்கிறான். நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்மளுக்குள்ளே எக்காணத்தை கொண்டு சண்டை போடக்கூடாது. அதையும் மீறி அவனை அட்டாக் பண்ணுற உரிமை உனக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஆல்சோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நேற்று 2 மனுஷங்க கூட சண்டை போட்டு அவங்கள நீ தூக்கி உள்ளே போட்டலை, அவங்க ஒன்றும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மோஷன் இறந்து கிடந்துச்சு. நீ போனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க, நம்மளை பழி வாங்குறதுக்கான கரெக்டான சான்ஸ் பார்த்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற மற்ற மனுஷங்க கூட அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதனால் நம்மளுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. சரி அதை விடுங்க, நேற்று ராத்திரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் கூட சண்டை போட்டல, அவனோட கதையை முடிச்சிட்டேன்னு கேட்க, ஆமாம் அவனோட கதையை முடிச்சிட்டேன்னு பைபிளில் போய் சொல்கிறான். இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஜூஸை குடிக்கிறாங்க. உடனே வீக்காக இருக்கிற பைபிளை திருப்பி பழைய மாதிரியே மாறிடுறான். இப்போ மரம் சொல்லுது, ஃபஸ்ட்டு ஒரு ஹெர்மைட் இருந்தார், அவர் கடவுளாக மாறிட்டார், அதுக்கப்புறம் அவரே மொத்தமாக 7 உருவத்தை எடுத்துட்டார். அவங்க 7 பேருமே ஒன்று தான், இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு வேறு, அவங்க தான் இந்த மொத்த ஐலாண்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நான் சின்ன பையனாக இருக்க போது இந்த கதையை கேள்விப்பட்டேன். சொல்ல போனால் நானும் ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி மனுஷனாக தான் இருந்தேன். ஆனால் என்னோட கிராமமே இப்போ டோட்டலாக மரமாக மாறிடுச்சு. 1000 வருஷமாக எங்களோட கிராமம் ரொம்பவே செழிப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கான காரணம் நாங்கள் முழுசாக கடவுளை நம்பி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மரமாக மாற ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. உடனே நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற எல்லாருமே டோட்டலாக இப்போ மரமாக மாறிட்டாங்க. அவங்களோட வேர் எல்லாமே பூமி கூட பதிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நானும் இவங்கள மாதிரி மாறிடுவேன். எல்லாருமே ஓரைக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆனதுக்கான காரணம் உள்ளே போகிறது யாரோட ஆத்மான்னு டென்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்காக எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு ப்ரே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடிப்பட்ட கவிமாரும் மயக்கத்துலேருந்து கண் முழிச்சு பார்க்குறேன். அவனுக்கு பக்கத்தில் தான் அந்த பொண்ணு மயக்கமாக இருக்கா. டென்ஷனை போட்டு தள்ளுறதுக்கு கபிமாரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. என்னால் மட்டும் அவங்களோட கதையை முடிக்க முடியாது. எனக்கு இன்னும் உதவிக்கு கூட 3-4 பேர் இருந்தால் கண்டிப்பாக அதுங்களோட கதையை என்னால் முடிக்க முடியும். சாகிரியன் மற்றவங்க இருக்க இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு அட்டாக் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க போது ஃபூச்சி அண்ட் டம்மியா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம கபிமாரோ போட்டு தள்ளான்னு டம்மியா பார்க்குறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷினபி, உன்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ வீக்காக இருக்கிற இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உன்னோட கதையை முடிக்கலான்னு சொல்ல. அதோட இந்த எபிசோட் முடிவு கொடுது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.